இன்றைக்கு அடிப்படை சைவ சித்தாந்தத்தில் நேற்று பரமுத்தி என்பதை பார்த்தோம், இன்றைக்கு அபரமுத்தி என்பதை பார்க்கணும். சித்தாந்தம் நால்வகையாக முத்திகளை சொல்லுகிறது என்பார்கள். இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி அவர் சொல்லலாம். நான்கு வகை பொதுவாக சொல்றாங்க. சீவன் முத்தி என்பது ஒன்று முதல்ல, அதுக்கடுத்து பதமுத்தி, அபரமுத்தி, அபரம் பரமுத்தி. சீவன்முத்தி, பதமுத்தி, அபரமுத்தி, பரமுத்தி. பரமுத்தியை அடைந்தவர்கள்தான் மீண்டும் பிறப்பு கிடையாது, அவர்களுக்குத்தான் பிறப்பு கிடையாது. அபரமுத்தியிலே இருக்கின்றவர்களுக்கும் சிறுபான்மை பிறப்பு உண்டு என்ற கருத்து உண்டு. ஏனென்றால் முருகப்பெருமான் சைவ சித்தாந்த கொள்கைப்படி அவர் அபரமுத்தர். விநாயகரும் முருகப்பெருமானும் அபரமுத்தர்கள். அதனால் முருகப்பெருமான் அவதரிக்கிறார், பிறக்கிறார் என்று சொல்றோம். ஊங்கையனாக உருத்ரசன்மனுக்கு உருத்ரசன்மன் என்ற பெயரோடு ஊங்கையராக பிறந்தான்னு ஒரு வரலாறு இருக்குது நமக்கு. விநாயகர் எப்படி எந்த வரலாறுன்னு சொல்லலை, விநாயகர் பிறந்தார் எங்கும் கிடையாது. ஆனால் அதனால அபரமுத்தி ஸ்தானத்தில் சிறுபான்மை பிறப்பு உண்டு. அதேதான் பதமுத்தி. அபரமுத்தியிலே பிறப்பு உண்டு என்று சொல்லுகிற பொழுது சிறுபான்மை பிறப்பு உண்டு சொன்னா, பதமுத்தியிலும் பிறப்பு நிச்சயமாக உண்டு. அந்த பதமுத்தி நிலையிலிருந்துதான் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் எல்லாம் வந்திருக்கிறாம் என்று நாம் சொல்றோம். எங்கே அவங்க எங்கே இருந்தாங்க, சாலோக சாமி எங்கே இருந்தாங்கன்னு சொல்ல முடியல. பதமுத்தியில் இருந்திருக்கலாம் என்று சொல்றாங்க. சீவன்முத்தி என்பது இங்கே உலகத்தில், இந்த நிலவுலகத்திலே நாம் பெறுவது சீவன்முத்தி. நாம் இன்னொன்று தனித்தனியாக சொல்ல போகிறோம். இன்றைக்கு நம்ம அபரமுத்தி தான் சொல்ல போகிறோம். பதமுத்தி சீவன்முத்தியை பின்னால் பார்க்கலாம். முதலாவதாக பிருத்திவி தத்துவத்தில் இருக்கின்ற பூவுலகம், அந்த அதற்கு மேற்பட்டிருக்கின்ற புவலோகம், சுவலோகம், இவையெல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய உலகங்கள். அதெல்லாம் அந்த புவலோகம் சுவலோகத்தில் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் பதவிகள் உண்டு. ஆனால் மூன்று குணங்களை கடக்கின்ற வரையில் அவர்களுக்கு முத்தி கிடையாது. மூன்று குணங்களாக இருக்கின்ற சாத்விக ராஜச தாமச குணம் நீங்கவில்லை என்றால் அவளுக்கு முத்தி வராது. பிரகிருதியில் இருக்கின்ற வரையில் அவளுக்கு முக்குணம் நீங்காது. அதனால் இதை முத்தி உலகம் என்று சொல்வதில்லை சைவ சித்தாந்தம், பந்த உலகம் என்றுதான் சொல்கிறார்கள். முத்தி உலகமா சொல்றதில்லை. மால் அயன் இருவருமே முக்குண வசப்பட்டவர்கள். அவங்களே சொல்றாங்க, பிரம்மன் ராஜச குணமுடையவன், திருமால் சாத்விக குணமுடையவர், ருத்திரன் தாமத குணமுடையவர் என்று மூன்றாக சொல்றாங்க. நாம முதல்ல இந்த ரெண்டு பேர் யார், மால் அயன் அவர்கள் சகல சகல வர்க்கம், ருத்திரனும் சகல வர்க்கம்தான். ஆனால் சகல வர்க்கமாக இருந்தாலும் அதிகாரத்திலே அதிகமான ஆசை வைக்காமல், மாலைப் போல அயனைப் போல திருமாலும் பிரம்மனும் தன்னுடைய பதவிக்காக யார் பெரியவர்களும் சண்டை போட்டாங்க இல்லையா, அடிமுடி தேடினாங்க இல்லையா, அப்போ உருத்திரன் போனாரா, அவர் போகலை, நீங்கள் போங்க வாண்டார். அதனால் அவருக்கு கொஞ்சம் பக்குவம் உண்டு. எனவே அவர் பிரளயாகலர் நிலை, ருத்திர நிலை இருக்கு இல்லையா உருத்திரலோகம், அது பிரளயாகர நிலை. அதை முத்தி உலகம் என்று சொல்ற வழக்கு நமக்கு உண்டு. எல்லாவற்றையுமே முத்தி உலகம் சொல்ல முடியாது. சகலருக்கு மேற்பட்ட நிலையில் இருக்கின்ற பிரளயாகலர், விஞ்ஞானகலர், அந்த இரண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க, அந்த உலகத்தை சுத்தமாயா போகணும், அது இரு அந்த அதை முத்தி உலகம் என்று சொல்லலாம். ஏன் என்றால் பிரளயாகலர் எல்லாம் மூன்று குணங்களை நீங்கியவர்கள், விஞ்ஞானகலர் விருப்பு வெறுப்பு நீங்கியவர்கள். பிரளயாகலர் குணங்கள் நீங்கியவர் என்றால் என்ன அர்த்தம், மாயை நீங்கினாங்க.
பிரகிருதி மாயை நீங்கினாங்க, அந்த மூலப்பகுதி அவருடைய மூன்று குணங்களை நீங்கினார்கள். பிரளயாகலர் விஞ்ஞானகலர் விருப்பு வெறுப்பு இல்லாதனாலே வினை நீங்கினார்கள். எனவே அவர்கள் உலகத்தை நாம் முத்தி உலகம் என்று சொல்லலாம் என்று சைவ சித்தாந்தம். அயன் உலகத்தையோ திருமால் உலகத்தையோ முத்தி என்று சொல்வது கிடையாது, இது நம்முடைய கொள்கை, அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. திருமால் வந்து வைகுண்ட லோகத்தில் இருக்கிறான், வைகுண்ட பதவி என்பது முத்தி என்று அவங்க சொல்றாங்க. நாம் அதை ஒப்புக்கிறது கிடையாது, ஏனென்றால் அவரெல்லாம் குணம் நீங்காதவர்கள். திருமாலும் அயனும் குணம் நீங்காதவர்கள் என்பதனால குணம் நீங்கவில்லை என்றால் முத்தி கிடையாது. அதே மாதிரி வினையில் வினை நீங்கவில்லை என்றாலும் முத்தி கிடையாது. அதனால ருத்ரலோகத்தில் இருக்கிறவர்களை குணிருத்ரன் நாம் பிரிக்கிறோம், இறைவனை மகாருத்ரர் என்றும் ருத்ரலோகத்திற்குடைய குணிருத்ரன் சொல்றோம். அவருக்கு தாமத குணம் இருக்குது, வருது தாமத குணம் இருப்பதாலே சகல வர்க்கம் தான் அந்த குணம் இருப்பதாலே. இருந்தாலும் சிவபுண்ணியம் அதிகம் அவருக்கு, சிவபுண்ணியம் அதிகமாக இருந்து சிவனை உணர்ந்து அவனது உருவம் நாமம் பெயர் எல்லாம் தொழில் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார். எனவே அவருக்கு ஸ்ரீகண்டருத்ரன் பெயர். அந்த இரண்டு பேரை விட மும்மூர்த்திகள ஸ்ரீகண்டருத்ரர் தனியா இருக்கிறார், குணிருத்ரர் தனியா இருக்கிறார். அதனால் பிருதிவி தத்துவங்களில் இருக்கின்ற பதவிகளாக மால் அயன் இந்திரன் இதெல்லாம் பதவிதான். இந்த பதவிகள் எல்லாம் சிறப்பாக புண்ணியத்தினாலே பெறலாமே, புண்ணியத்தினால பெறாங்க, இதெல்லாம் புண்ணியத்தினால வர சிறப்பு. ஆனால் சிவபுண்ணியத்தினாலே வந்தால்தான் பக்குவம் வரும். புண்ணியத்தினாலே பதவி ஆசைதான் வரும், சிவபுண்ணியத்தினாலே பதவி மோகம் நீங்கிடும். அப்போ சிவபுண்ணியத்தினாலே உருதிரருக்கு பதவி மோகம் நீங்கி அதிகார வள வாசனை நீங்கி ஸ்ரீகண்டருத்ரராக அவர் வருகிறார். அப்ப நாம யார பார்க்கிறோம், ஸ்ரீகண்டருத்ரர் உருதிரலோகம். அதுக்கு பின்னால அவருக்கு வழியாக இருக்கின்ற வித்யேஸ்வரர் அஷ்ட வித்யேஸ்வரர் ஒருவராக இருக்கிற அனந்த தேவர், அவருக்கு மேல் இருக்கிற மந்திர மகேஸ்வரர், அதற்கு மேல் இருக்கிற அனுசராசிவர், இவர்களெல்லாம் பக்குவம் பெற்றவர்கள், சிவஞானம் கைவரப் பெற்றவர்கள், விஞ்ஞானகர்கள் பக்குவம் பெற்றவர்கள் இவங்கெல்லாம். ஆனால் இப்படி பக்குவம் பெற்றிருக்காங்க சார், ஏன் உத்தி இல்லை என்றால் மலவாசனை கொஞ்சம் அதிகார மலவாசனை கொஞ்சம் இருக்குது, எனவே அவர்களுக்கு உத்தி இல்லை. அதனால் அந்த சிவபுண்ணியம் பெற்று பதவியை பெறுகிறார்கள், உருதிரரைப் போலவே பெயர் தொழிலெல்லாம் பெறுகிறார்கள். இறைவன் சுத்தமாயில் இருக்கின்ற பெருமான் அனந்த தேவர் வழியாக அசுத்தமாயிலே செயற்படுத்துகிறான், பிரகதி மாயை செயற்படுத்துகின்ற ஸ்ரீகண்டருத்ரன் ஸ்ரீகண்டருத்ரனுக்கு அனந்த தேவர் வழியாக செயற்படுத்துகிறான். மந்திர மகேஸ்வரர் என்பது சொல்லை சொல் உலகத்தை கட்டுப்படுத்துவது. இப்படி இவையெல்லாம் நமக்கு ரெண்டு வகையா இருக்குது, அணுபட்சம் என்றும் சம்புபட்சம் என்றும் ரெண்டா சொல்றோம். இறைவனே செய்தால் அது சம்புபட்சம், அவனே எல்லாம் செய்யறான், சதாசிவனாக மகேஸ்வரனாக ருத்ரனாக அயனாக மாலாக யார் எது செய்தாலும் அவையெல்லாம் அவனே செய்தான். பெருமானே செய்தால் சம்புபட்சம். புண்ணியத்தினாலே இந்த பதவியெல்லாம் பெறுகின்ற ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, அது அணுபட்சம். இந்த அனுபட்சத்துக்கு என்ன எல்லை என்றால் அந்த அவர்கள் வாடுகின்ற ஆன்மகோடி எல்லை, அவங்க வாடுறாங்கல்ல அந்த எல்லை, அதோட சரி. அனுபட்சத்தினர் தம் தம் அதிகாரத்திற்குரிய எல்லை, உருதிரனா மால் அயன் எல்லாருக்கும் சொல்ற அவரவருக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா, உருதிர புவனம். இங்க அயனுக்கு அயன் உலகம் சத்தியலோகம், திருமாலுக்கு வைகுந்தம், உருதிரனுக்கு உருதிரலோகம், சதாசிவ புவனம் என்றெல்லாம் ஒன்னொன்னா சொல்ற இல்லையா. அந்தந்த எல்லையிலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு, பல ஆன்மாக்கள் இருக்கலையே, பல ஆன்மாக்களுக்கு அங்கே ஐந்துடலை புரிதல், அந்தந்த புவனத்திலே இருந்து கொண்டு அந்தந்த எல்லைக்குள்ளே இருக்கின்றவர்களுக்கு எப்படி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கிறார், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கு பின்னாலே பஞ்சாயத்து என்று பிரிக்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்தந்த அதிகாரத்திற்குள்ளதை இவர்கள் செய்கிறார்கள், ஐந்தொழில் செய்கிறார்கள். ஆனால்
அருளை என்பது மட்டும் யாரும் செய்ய முடியாது. ஐந்தொழில் செய்கிற பொழுது அனுபட்சமாக இருக்கின்றவர்கள் அருள்கிறார்கள், அருள் செய்கிறார்னா என்ன அர்த்தம்? ஆசான் மூர்த்தியாக பெருமான் எழுந்து அருள் செய்வான், ஆசான் மூர்த்தியாக வந்து செய்வானே தவிர அவர்களாலே செய்ய முடியாது. எனவே ஆசான் மூர்த்தி அருளல் மட்டும் ஆசான் மூர்த்தியாக இருந்து பெருமான் உடன் இருக்க செய்வார்கள் அவர்களெல்லாம். அதனால்தான் உருத்திரனை வழிபடுகிறான்னு வச்சுங்களேன், உருத்திரனை வழிபட்டால் அவன் அருள வேண்டும், திருமாலை வழிபட்டால் அவன் அருள வேண்டும். ஏன்னா அவன் உண்மையா கடவுளா இனி வழிபடுறாங்க. இப்ப நமக்கு தான் தத்துவத்தில் அவங்க எல்லாம் சாதாரண நமக்கு பெரியாது இருக்கிறான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெருமானை திருவாலை வழிபடுகின்றாலே மனமாற வழிபடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அருள வேண்டும் அல்லவா பெருமான். திருமால் அருளுகிறான், எப்படி அருளுகிறான் என்றால் பெருமான் துணையோடு அருளுகிறான், தானா அருள முடியாது. என்ன அருள் செய்ய முடியும் என்றால் அவன் உலகத்திற்கு கொண்டு போக முடியும். திருமாலை வழிபட்டால் வைகுந்த லோகம் போகலாம், இந்திரனை வழிபட்டால் இந்திரலோகம் போகலாம், அயனை வழிபட்டால் சத்தியலோகம் போகலாம். உங்க இஷ்டம்தான், அது போங்க கொஞ்ச நாள் இருங்க அப்புறம் வந்துருங்க மறுபடியும். நம்ம நோக்கம் என்ன, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்றோம். இங்கே வாராது, வராத செல்வம் வருவிப்பானையினர் அப்பர் பெருமான், மற்ற இன்று வாரா நெறியினர். அதுதான் நமக்கு முடிந்த முடிவா இருக்கணும், மற்ற இன்று வாரா நெறி, அதான முடிந்த முடிவு. அதை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை வணங்கினால் அந்த தெய்வங்களால என்ன முடியுமோ அந்த அதிகாரத்தினாலே அந்த அந்தந்த உலகங்களுக்கு உயிர்களை கொண்டு செல்லும். அதனால் அபரமுத்தி என்பது, அபரமுத்தி ஸ்தானம் என்றால் பரமுத்தியிலிருந்து அடுத்த நிலை, அது பரமுத்திக்கு அடுத்தது. இவர்களெல்லாம் பூலோகம் சுபலோகம் உபலோகம் என்று சொல்லுகின்ற அங்கெல்லாம் இருந்தாலும் முக்குணங்களை நீங்காத காலத்தினாலே முத்தி உலகம் அல்ல, அதிகார முத்தின் வாங்க. அயனாக சென்றால், திருமாலாக சென்றால், உருதிரனாக சென்றால் அதிகாரம், அதிகார முத்தி பெறுகிறார்களே தவிர பரமுத்தி பெற முடியாது. அதைத்தான் அபரமுத்தி என்று சொல்றாங்க. அதில் ஒரு செய்தி நாம் நினைவு கொள்ளணும், முத்தி உலகமாக இல்லை என்று எவ்வளவு முத்திகளும் நம்ம சொல்றது கிடையாது. சைவ சமயம் உச்சி மாலையன் இந்திரன் போன்ற உலகங்கள்ல முத்திகளும் சொல்றது கிடையாது. எனவே இவங்களெல்லாம் மூன்று மலம் உடையவர்கள், சகலவருத்திரராய் வினைவழி பிறப்பார்கள். வினைவழியால் பிறக்கிற பொழுது புண்ணிய மிகுதியால் தேவராய் போவார்கள், தேவராய் பிறக்கலாம் வினைவழியினாலே. வினைக்கீடாக பிறப்பிரிவி எந்த பிறவியும் செல்லலாம், ஆனால் சிவபுண்ணியம் பெற்றால் அவர்கள் அந்த பிறக்கிறாங்களே, அந்த பிறக்கிற பொழுது சிவபுண்ணியம் செய்து சிவபுண்ணியத்தை பெற்றார்கள் என்றால், இவர்கள் தேவர்களா இருக்கிறவங்கெல்லாம் சிவபுண்ணியத்தை பெற்றால் இருவரை ஒப்பும் சத்தியநிபாதம் வரும், வந்து ஞானாசிரியனாலே அவர்கள் ஞானம் பெற்று வீடு பெறலாம். எங்க இங்க வந்துதான் பூலோகத்திற்கு வந்துதான் ஞானாசிரியத்தை பெற்று ஞானம் பெற்று வீடு பெறலாமே தவிர நேரடியாக போக முடியாது என்பது நம்முடைய கொள்கை. இதெல்லாம் அதுக்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது அப்பா எழுதுறாங்க, உபமன்னி முனிவர் கண்ணனுக்கு தீட்சை செய்தார். கண்ணன் இப்ப தெய்வமாக இப்ப கொண்டாடுறாங்கல்லாம், கண்ணன் அவதாரம்னு சொல்றாங்க இல்லையா, அவர் ஏன் இங்க உலகத்தில் பிறக்கணும், ஏன் பாரத போரை நடத்தணும் என்றால் அவரெல்லாம் நிலவுலகத்திலே பிறந்தவர்கள், சிவபுண்ணியத்தினாலே சிவபூஜையை பெற்று சிவதீக்கை பெற்று அவர்கள் பின்னாலே பெருமானிடத்திலே போகப் போகிறார்கள். எனவே கண்ணன் போன்றவர்களெல்லாம் கூட நம்ம மாதிரி அந்த பதவி ஆசையும் மல அதிகாரம் அந்த வாசல் நீங்காமல் இங்கே பிறந்தவர்கள், ஏதோ சிவபுண்ணியத்தின் காரணமாக உபமன்னி முனிவர் கண்ணனுக்கு தீக்கை செய்தார், அதனால் ஒரு வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணதிரான் சிவபூஜை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அடிப்படையாக. அதுபோல அபரமுத்தி ஸ்தானம் என்பது சிவனுடைய உருவத்தையும் தொழிலையும் பெயரையும் பெறுகின்ற ஸ்ரீகண்டருத்ர போன்றவர்கள் அவர்களெல்லாம் அபரமுத்தியில் இருக்கிறவர்கள், அவரை அந்த உலகத்தை தான் முத்தி உலகம் என்று நாம் சொல்றோம், உருதலோகத்தை. ஆனால் அது கூட பரமுத்தி அல்ல, அவரவருக்கு என்ன தகுதியோ அங்கதான். அதனால் சைமம் என்ன சொல்லுது, நீங்க இந்திரனை வழிபட வேண்டாம்னு சொல்லல, திருமாலை வழிபட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் நம்ம சொல்ல மாட்டாங்க.
அவங்களை வணங்கினா இதான் பலன் முழுக்கு. நீ பரமுத்தி அடைய வேண்டும், வீடு பெயர் பெற வேண்டும் என்றால் அங்கே போகக்கூடாது. அப்படி அந்த பயனை நாம் சொல்லிடுறோம். அந்த பயனை ஏற்றுக்கொண்டு சிவனை வழிபடுகின்ற ஒரு எண்ணம் சிவபுண்ணியத்தால் தான் வரும். அது ஒரு பிறவில் வருமா ரெண்டு பிறவில் வருமான்னு சொல்ல முடியாது. பல்லூழி காலம் பயின்று அரணை அச்சிட்டால் நல்ல நல்லறிவு சற்றே நகும். பல ஊழி காலம் இந்த உயிர் எங்கெங்கோ பிறந்து பிறந்து கடைசியில ஒரு புத்தி வருமா, சிவன் என்ற நினைவு வந்தால் அப்பதான் நல்லறிவு சற்றே நகுந்தால், சற்றே வெளிப்பட்டால் அப்ப சிவனை அடைந்து வீடு பேர் அடையும். அப்ப நாமெல்லாம் சிவனை வழிபடுகிறோம் சொன்னா நல்லறிவு நமக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம் இல்லையா? ஏதோ எத்தனையோ பிறவை இருந்தோம், சிவனை வணங்குறோமப்பா என்று உறுதியாக வணங்குறோம் இல்லையா? எனவே நல்லறிவு நமக்கெல்லாம் வந்து நாம் பெருமானை ஞானத்தை பெற்று வீடு பேர் அடைவதற்காக முயல்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனால் சைவ சித்தாந்தம் பரமுத்தி ஸ்தானம் என்பது திருவடி நிலையிலே சென்று பெருமானை கண்டு இன்புற்று இளைப்பாறுவது உயிருக்கு. அபரமுத்தி அப்படியல்ல, அதிகாரம் அதில் கொஞ்சம் அதிகாரம். மால், அயன், இந்திரன் போன்றவர்களும், ருத்ரர் போன்றவர்களும், மந்திர மகேசர், அனுசதாசிவர் இவங்கெல்லாம் வரிசையாக சொல்கிறார். மால், அயன், ருத்ரன், மந்திர மகேஸ்வரர், அனுசதாசிவர், நாம் சொன்ன அனந்த தேவர், ஸ்ரீகண்ட தேவர், ருத்ரர், இவர்களெல்லாம் அதிகாரம் பெற்று அதிகார மலத்தோடு வாழுகின்றவர்கள். அவர்களெல்லாம் விஞ்ஞானிகள் தான், சகலர் கிடையாது. சகலருடைய இதில் சொல்கிற பொழுது நமக்கு மால், அயன், இந்திரனை தான் சொல்லுவோம். அவங்க மூன்று பேரும் பின்னாலே பிறப்பார்கள். அவர்கள் சகல வர்க்கம். அதனால்தான் 100 கோடி பிரம்மர் நொந்தினார், 6 கோடி நாராயணன் அங்கனே என்று இந்திரனையும், அந்த இந்திரனுக்கு 8000 கோடி மந்திரம் மணல் போல, மணல் கொடி மணலை எண்ணினால் எப்படி எண்ண முடியாதோ அது போல இந்திரனுடைய பிறப்பு என்று அவ்வளவு பேர் இந்திரன் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்றா இல்லையா நாவுக்கரசர். அதனால அவர்களுக்கெல்லாம் மீண்டும் நிச்சயம் பிறப்பு உண்டு என்று நாம் சொல்றோம். அதனால் அனுபட்சம் சம்புபட்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த நிலையிலே இருந்து பெருமானே செய்தால் அதெல்லாம் சம்புபட்சம். அதிகாரம் தந்து ஆன்மாக்களை இயக்கினால் அது அனுபட்சம். எல்லாம் பெருமான் அருளால் தான். அப்படி அந்த அதிகாரத்தை ஏன் பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் சிவபுண்ணியம் சிறந்த புண்ணியத்தை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த சிவபுண்ணியத்தினாலே பின்னால் அவருக்கு ஞானம் வரப்போம். இப்போ அதிகாரம் மலவிருப்பதால் அதிகாரத்தில் இருக்கிறார், பின்னாலே அந்த அதிகாரத்தினாலே வெறுப்பு வந்து பெருமானை எண்ணுகின்ற பக்குவம் வரலாம். வருகின்ற பொழுது அவர்களுக்கு பரமுத்தி கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அதனால் அபரமுத்தி என்பதில் அப்படி வைத்துக் கொள்ளணும். சகல வர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் முத்தி உலகம்னு சொல்லக்கூடாது. நாம் சொல்றேன், அடிப்படையாக நான் சொல்றது, சகல வர்க்கமாக இருக்கிற மாயோர் முதலியவர்களாம் இருக்காங்களே அதெல்லாம் முத்தி உலகம் அல்ல. சகலருக்கு மேற்பட்ட பிரளையாகிற விஞ்ஞானகர் அவர்கள் வாழும் உலகம் தான் முத்தி உலகம் என்று, அது கூட பரமுத்தி சாலை பரமுத்தியர் முத்தி உலகத்தை முத்தி உலகம்னு சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் என்றால் பிரளையாகலருக்கு முக்குணம் இல்லை, விஞ்ஞானகளுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை என்கிறோம். பிரளையாகலருக்கு மாயை கிடையாது, விஞ்ஞானகளுக்கு கண்மம் கிடையாது என்று நாம் சொல்றது அதான் அர்த்தம். அதனால் அவர்கள் எல்லாம் வாழுகின்ற இடம் முத்தி உலகமாக நாம் சொல்லுகிறோம் என்று. அதுதான் அபர்முத்தி ஸ்தானம். இதெல்லாம் சுத்தமாயாபுவனம்னு வைத்துக்கணும். இதெல்லாம் சுத்தமாயல் தான் இருக்கிறது. சுத்தமாயாபுவனம் தான் அபரமுத்தி ஸ்தானம். அதாவது சிவதத்துவம் சொல்றோம் இல்லையா, சிவதத்துவத்திலே வருகின்ற அதுதான் சுத்தமாயாபுவனம். அதுதான் அங்கு அபரமுத்தி ஸ்தானம். சுத்தமாயை கடந்தால்தான் உங்களுக்கு பரமுத்தி, அதுவரையில் உங்களுக்கு வேறு தான். அதனால் இங்கே முதல்ல சொன்னது அபரமுத்தியை சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு பதமுத்தியை சொல்ல போகிறோம். நாளை வகுப்பில் அபரமுத்தி என்றால் என்ன தெரிஞ்சிட்டோம், அடுத்து பதமுத்தி என்றால் என்னன்னு சொல்ல வேண்டும். பதமுத்தியை சொன்ன பின்னால் நமக்கு இன்னும் சீவன் முத்தியை பற்றி பின்னால் வருது. ஆனால் அது கொஞ்சம் நாளைக்கு பதமுத்தி தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பதமுத்தியை சொல்லிட்டா ஓரளவு பரமுத்தி அபரமுத்தின்னு சொல்லிட்டு பதமுத்தி என்று சொன்னால் ஓரளவு முத்தி முடிஞ்சது. சீவன் முத்தி நம்ம பின்னால் தனியாக சொல்லலாம் என்று நான் நிறைவு செய்கிறேன். அன்பர்களுக்கு ஏதாவது